அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாரதராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2021 கேரியர், அதில் அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஃபார்மசி காலேஜ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜஸ் ஃபார்மசியில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு நானோட ப்ரிப்ரேஷன் கிடையாது, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறவங்களோட ரேங்கிங் தான் கொடுத்துருக்கேன். எம்பிபிஎஸ்க்கு அடுத்து அக்ரிக்கு அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட பக்கம் இப்போ அதிகமாக எந்த கோர்ஸ் பக்கம் திரும்பி இருக்குன்னா ஃபார்மசி, எஸ்பெஷலி டாக்டரேட் இன் ஃபார்மசி. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க என்னோட ஸ்டூடெண்ட்டை, சார் டாக்டரேட் இன் ஃபார்மசினா என்ன சார், பிஃபார்முக்கும் டிஃபார்முக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு, இது படித்தா என்ன ஸ்கோப் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் டெஃபினட்டாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு துறையில், தனியார் துறையில் அல்லது அரசாங்கத்துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபார்மசி காலேஜஸ் அவரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஃபார்மசி காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 60 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 60 சீட்டு, மொத்தம் 120 சீட்டு மட்டும்தான். இதுதான் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு. இந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் காம்படிஷனில் 189, பிசி 177, பிசிஎம்மு 182, எம்பிசி 177, எஸ்சி 171, எஸ்சிஏ 168, எஸ்டி 158. லாஸ்ட் இயரு எக்ஸாம் எழுதணும், கட் ஆஃப் வந்துச்சு, அதனால் இந்த கட் ஆஃப் வச்சு நம்ம ஈஸியாக உள்ளார போயிட்டாங்க லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நாங்கள் எக்ஸாமே எழுதலையே சார், எப்படி சார் எங்களுக்கு கட் ஆஃப் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வுன்னு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக வந்துடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஒரு ரூல்ஸ் போடுறாங்களோ அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு மெத்தடெல்லாம் மதிப்பெண் வழங்கினாலும் சரி, அந்த மதிப்பெண்ணை வச்சு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸை விரும்பி படிங்க. டெஃபினட்டாக உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு எய்ம் இருக்கும், இதுதான் போகணும் அப்படின்னு எய்ம் இருக்கும். அந்த எய்ம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஒரு சாய்ஸ் வச்சுக்கோங்க. அந்த சாய்ஸில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸை எடுத்து படிங்க. அதில் உங்கள் இன்வால்மெண்ட்டை காமிங்க, டெஃபினட்டாக நல்ல ஃபியூச்சர் அமையும். இந்த ஃபார்மசி படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் எழுதியும் போகலாம், ஆனால் இப்போ இந்த டேட் வரைக்கும் என்ட்ரன்ஸு கிடையாது. 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது பிஃபார்ம்னு சொல்லுவோம், 4-year கோர்ஸு. டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம்னு சொல்லுவோம், 3-year கோர்ஸ். பிஎஸ்சி ஃபார்மசி ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூவில் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு பாடமாக படித்த ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். டிஃபார்முக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஃபார்முக்கு உங்களோட சப்ஜெக்டில் 12th மினிமம் 50% மார்க் இருக்கணும், டிஃபார்முக்கு 40% மார்க் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜாயின் திஸ் கோர்ஸ். ஓகே, நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனீங்க அப்படின்னா தான் கட் ஆஃப் பார்ப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கட் ஆஃப் கிடையாது. இப்போ எப்படி கட் ஆஃப் பார்க்கலாம் அப்படின்னா, இது லாஸ்ட் இயர் மெத்தடு தான், இந்த வருஷம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பாட்டனி ஜுவாலஜி ரெண்டு மார்க்கையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும். வர்ற மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு கட் ஆஃப் வரும். அந்த 100க்கு வரக்கூடிய கட் ஆஃபை இன்ட்டு 2 போட்டிங்கன்னா ஒரு ஸ்கோர் வரும், அதான் உங்களோட கட் ஆஃப். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 ஃபார்மசி காலேஜ், திரும்பவும் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டு கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிஸ்ட். இந்த மாதிரி காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கேரியர் நிச்சயமாக நல்லாயிருக்கும், கேம்பஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு, அதில் இருக்கக்கூடிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம், இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு காலேஜோட ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவலில் மொத்தம் 9 காலேஜ் மட்டும்தான் டாப் 100 ரேங்கில். அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி ஆல் இண்டியா லெவலில் 9th பிளேஸில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1st பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் இது. 2020 ரேங்கிங், 2021 ரேங்கிங் இனிமேல் தான் வரும். இனிமேனா இந்த வருஷம் அகாடமிக் இயர் முடிச்சதுக்கப்புறம் தான் வரும். அதனால் இந்த ரேங்க் தான் உங்களுக்கு 2021. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் தமிழ்நாட்டில் 2nd பிளேஸில், ஆல் இண்டியா லெவலில் 12th பிளேஸில் இருக்கிறாங்க. இந்த காலேஜில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடுங்க.
அடுத்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டாங்குளத்தூர், தமிழ்நாட்டில் தேர்டு பிளேஸில் ஆல் இண்டியா லெவலில் 19வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் போரூர் சென்னை, தமிழ்நாட்டில் 4th பிளேஸில் ஆல் இண்டியா ரேங்கிங் 26வது இடத்துல இருக்கிறாங்க. வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் பல்லாவரம் சென்னை, இது தமிழ்நாட்டில் 5th பிளேஸில் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 43வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர், ஆல் இண்டியா லெவலில் 51வது இடத்துல இருக்கிறாங்க. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, 7th பிளேஸ் இன் தமிழ்நாடு, 57th பிளேஸ் இன் ஆல் இண்டியா லெவல். அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் கோவை, 8வது பிளேஸில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், 70வது பிளேஸில் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறாங்க. அடுத்து கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர், 9th பிளேஸ் இன் தமிழ்நாடு. இது எல்லாமே டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மசி காலேஜஸ். இந்த ரேங்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரேங்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல் இண்டியா லெவலில் எந்த ரேங்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன், தமிழ்நாட்டில் எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு இந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த நம்மளோட சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் தான். எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு காலேஜஸ்ஸு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்டு மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மதுரை, இது ரெண்டும் கவர்மெண்ட் காலேஜஸ். இது இல்லாமல் 40 காலேஜஸ் இருக்குது. குயிக்காக ரீட் பண்ணிடுறேன். ஏகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கிருஷ்ணகோயில், ஆதிபராசக்தி காலேஜ் மேல்மருவத்தூர், இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய காலேஜில் ஃபார்மசி இருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபுக்கு பிரச்சனை இருக்காது, ப்ளஸ்ஸு ப்ராக்டிஸுக்கும் பிரச்சனை இருக்காது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை நகர், ஏஜே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, அன்னை வேளாங்கண்ணி ஃபார்மசி காலேஜ் சென்னை, சிஎல் மாதா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, செரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர், ஸ்ரீ ராம் நல்லமணி யாதவா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கொடிக்குறிச்சி, ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வேப்பம்பாளையம், ஜேகேகேஎன் நடராஜன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், முனிராஜ் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மதுரை, கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர், கமலாக்சி பாண்டுரங்கன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திருவண்ணாமலை, நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரி, பெரியார் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கேர்ள்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் திருச்சி, ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர், எஸ்பி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சிவகாசி, எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி காட்டாங்குளத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர், சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், எஸ்ஏ ராஜா ஃபார்மசி காலேஜ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை, அல்ட்ரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மதுரை, வேல்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, விநாயகா மிஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சேலம், பாத்திமா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கொடையநல்லூர், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர், ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் நாகப்பட்டினம், மகாராஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெரம்பலூர், ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி குமாரபாளையம், கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, ட்ரிச்சி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ட்ரிச்சி, த பியர்ல் பீஸ் மெடிக்கல் மிஷன் காலேஜ் திருநெல்வேலி, ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் ஃபார்மசி, ஆதி பகவான் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி செய்யார், கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர். இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதர் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மசி முடித்தா என்னென்ன ஸ்கோப்ஸ் ஆர் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஃபார்மசிஸோட லைசன்ஸ் இருந்தால் தான் மெடிக்கல் ஆரம்பிக்க முடியும். ஸோ ப்ரைவேட்டாக நீங்கள் மெடிக்கல் ஆரம்பிக்கிற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக மெடிக்கல் ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் வைக்கணும் அப்படிங்கிறனாலும் உங்களோட அப்ரூவல் வேணும். ஸோ அங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்டில் நிறையா ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, அதனால் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சில கம்பெனிஸ் டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இதில் பிகினிங்கில் போனோன்னே உங்களுக்கு சேலரி அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்கேலில் உங்களால் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். தமிழ்நாட்லேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, இல்லை அப்ராட்லேயும் சரி, ஃபார்மசி முடித்தவங்களுக்கு நிறையா ஸ்கோப், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நல்லா பிஃபார்ம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க முடித்த உடனே கேம்பஸில் வெளியில் போகிற மாதிரி படிங்க, நல்ல காலேஜாக சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயன்பட்டது மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். எனக்கும் நிறையா வியூஸ் வரணும் அப்படி எனக்கும் அந்த ஆசை இருக்குது. அதனால் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்.
இன்னொரு வீடியோவில் இன்னொரு கோர்ஸை பற்றி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.